குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்தேவோட டைரக்ஷன்ல ஸ்ரீகாந்த், பிரியங்கா, திமேஷ், ஹரீஷ், பெராடி, வியான், நிகாரிகா நடிச்சிருக்கிற சத்தம் இன்றி முத்தம் தான். இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய இது இருந்தது, ஏதோ ஒரு ஆக்ஷன் பயங்கரமான க்ரைம் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் நாங்களும் வந்து உள்ளே போனோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே சொல்லிடுறேன். ஆக்சிடென்ட்டில் அடிபடுற நம்ம ஹீரோயினை ஸ்ரீகாந்த் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. அங்கே அவங்களுக்கு வந்து ஞாபக பிரதி வந்துடுது தலையில் அடிபட்டதுனால. அதுக்கு பிறகு அவங்கள தன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போய் பத்திரமா வந்து பாதுகாத்துட்டு வர்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது, நம்ம கூட இருக்கிறது நம்ம ஒரிஜினல் புருஷன் கிடையாது, நம்ம யாருக்கோ பொண்டாட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க உணர வர்றாங்க. அப்புறம் என்ன நடக்குது, ஸ்ரீகாந்த் ஏன் இப்படி காப்பாற்றி போய் சொல்லி இவங்களை பத்திரமா வச்சுருந்தாரு, இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு ட்விஸ்ட்டு டான்ஸ் இந்த மாதிரி நிறையா திரைக்கதைகள் எல்லாம் வச்சு படத்துக்கு வந்து பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து ஸ்ரீகாந்தை வந்து நினைக்கிறப்ப ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்காளினி அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன் அப்படின்னா, ஏப்ரல் மாதத்தில் ரோஜா கூட்டம், பார்த்திபன் கனவு மாதிரி ஜூட்டு சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ படங்கள் அப்படியே அவ்வளோ கொடுத்துருந்தாருங்க அவர்கிட்ட இருந்து. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கே எது மிஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல. சமீப காலங்களாகவே ஒரு ஹிட் படத்தை கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப போராடிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரோலை வந்து ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, அதில் நம்ம எந்த குறையுமே சொல்லிட முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லாம் வந்து இது அவருக்கான ஸ்கிரிப்டாக அது வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதான் வந்து நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா, திமேஷ் அவங்கள வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து அவங்களும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பயங்கரமான சர்ப்ரைசிங் நிகாரிகா பயங்கரமான ஒரு குத்துப்பாட்டுக்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. அந்த பாட்டு ஏதோ பாடுறப்பவே செம்பரம்பாக்க ஏறின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பீப்புளே பயங்கரமாக என்னது செம்பரம்பாக்க ஏரியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலி மூடுக்கு போயிட்டாங்க. அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா அந்த பாட்டை வந்து பாடியிருக்கிறது நம்ம ஆண்ட்ரியா, ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பாட்டை வந்து கிரியேட் பண்ணி இந்த படத்தில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக தான் மியூசிக் யார் அப்படிங்கிற விசாரிச்சு பார்த்தப்ப திரௌபதி, ருத்ரதாண்டவம் படங்களுக்கு இசையமைத்த ஜுபின் தான் இந்த படத்துக்கு வந்து இசை அமைச்சிருக்கிறாரு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் அவருடைய பாட்டு வந்து நீட்டாக தான் இருக்கு. இப்படி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரோட பாட்டு நல்லா இருக்கு, ஆனால் இதை எல்லாம் ஒட்டு மொத்தமாக போட்டு ஒரு இடத்துல மொத்தமாக வந்து கொடுக்குறப்ப ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு மிகப்பெரிய சொதப்பல் இருக்குது. ஏன் அப்படின்னா ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குது, சின்ன சின்ன சில்லி சில்லித்தனமான காரணங்கள்லாம் ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குது. ஒய்ஃபை காணன்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் கேட்குறப்ப வந்து இப்படி தான் எப்போ பார்த்தாலும் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவா, திரும்பி வந்துடுவான்னு நினைக்கிறப்ப என்ன புருஷன் அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து பயங்கரமாக வந்து கமெண்ட் கொடுக்குற அளவுக்கு தான் ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய ஓட்டை அப்புறம் சொதப்பல்கள் வந்து இருந்தது. பட் நல்ல ஒரு ஜானரை கொடுக்கறதுக்கு டைரக்டர் ராஜ்தேவ் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. பட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு வரப்போ வந்து நிறைய ஃப்ளாஸ் வந்து அங்கங்கே விட்டுருக்கிறதுனால அது ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்டை வந்து மனசில் வந்து கிரியேட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக சத்தமின்றி முத்தம் தான் இன்னும் பெருசாக மெனக்கெடல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும்.